முத்துக்குமார் செல வைக்கிறதுக்கு பயப்படுறாங்களோ அப்பவே முத்துக்குமார் ஜெயிச்சிட்டாரு. இதை விட ஒரு பெரிய வெற்றி வந்து தேவையில்லை. சில பேர் தான் போராடுவாங்க. எனக்கு வந்து இந்த போராட்ட வரலாறுகள் அது இது எல்லாமே நான் வந்து ஆழமா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்ல. நான் கொஞ்சம் புத்திசாலி மாதிரி தெரியும். ஏன் தெரியும்னா, நம்ம ஒரு அதாவது எங்கேயுமே இந்த உணர்வுகளை பத்தி பேசாத இடத்துல நம்ம சினிமா சம்பந்தப்பட்ட ஃபங்க்ஷன்ல நான் பேசுறேன் பாருங்க, அதுல நான் கொஞ்சம் புத்திசாலியா தெரியும். இந்த கூட்டத்தில் நடந்து அப்படின்னா தெரியுமா? இங்க வந்து உங்களை பார்த்தா கத்துக்க முடியும். அங்க இருக்கிறதே நம்ம தான் பெரிய ஆள் இந்த விஷயத்துல. அதனால ஒரு சின்ன விஷயம் பேசினாலும் கூட ஜெனிஃபர் லோபஸ் ஒரு நடிகை 14 கோடி ரூபாய் வேண்டாம்னு தூக்கி வீசிட்டாங்க. சைப்ரஸ் மக்களை வந்து கொடுமைப்படுத்துறாங்க. அது யாரு சொல்லி கொடுத்தாங்க? நம்ம இளம் உணர்வாளர் பாமரன் அவர்கள் இருந்து கற்பனை வச்சு பேசினாங்க. எனக்கு தெரியாது. அதே மாதிரி வந்து ஒரு போராட்டத்துல வந்து என்னங்க நீங்க இளம் போராட்டம்னு பேசிக்கிறீங்க, எத்தனை பேருங்க அதுல பங்கு எடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்ன பெரிய பெரிய கைதட்டு. இந்திய சுதந்திர போராட்டம் நடந்த காலத்துல, சுதந்திர போராட்ட காலத்துல இந்தியாவின் ஜனத்தொகை 35 கோடி, ஜெயிலுக்கு போனா வெறும் 35,000 பேர் தான். இந்த இந்திய துணை கண்டத்துக்கு சுதந்திரம் கிடைக்கலையா? இது யாரு சொன்னாங்கன்னா, நம்ம போலங்கி தங்கரா அவர்கள் எனக்கு எடுத்து கொடுத்த விஷயம். அந்த மாதிரி இந்த மேடையில் இருக்கிறவங்கள என்னுடைய ஆசிரியர்கள், இங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஆசிரியர்கள் நான் கத்துக்கிட்டு எதுவும் ஓரளவு தெரிஞ்ச விஷயத்த நம்ம சினிமா மேடையில் பேசுற நான் ரொம்ப பெரிய ஆளா தெரிவேன். அது மாதிரி இந்த உணர்வுகள் வந்து எங்கிட்ட வளர்க்கிறவங்க வந்து இவங்க தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போராடணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி தைரியம் இருக்கும். சிறைக்கு செல்ற அளவுக்கு தைரியம் வந்து என் தம்பி செந்தமன் சீமானுக்கு இருக்கு. சத்தியமா சொல்றேன், எனக்கு இருக்காது. அப்படியே உள்ள கணக்கு போட்டு பேசுறேன். இங்கேயாவது ஒரு வாய் விட்டு விட்டோம்னா இல்ல, நான் சத்தியமா நான் ஓபனா பேசுறேன். நான் கொஞ்சம் வசதியா கொடுத்த ஒரு சொகுசா வாழ்ந்து பழகணும். வாழ்ந்த போனோம்னா சத்தியமா நம்மளால முடியாது. அமீர் சார் சொன்ன மாதிரி என் மனசு இருக்கிறதுனால கொட்டுன்னு வச்சுக்கலாம், வரவே முடியாது. ஒரு வருஷம் இல்ல, அது நான் அங்கேயே தான் இருக்கணும். அங்கேயே இருந்துட்டு நான் என்ன அறியாம எப்ப பார்த்தாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாட்டை முழு மூத்துட்டு இருப்பேன். அந்த பாட்டை போயிட்டு அப்படியே அங்கே சுத்திட்டு இருக்க வேண்டியதான். நான் நினைச்ச கடைசி படம் இப்போ ரிலீஸ் ஆகிற 2 முகமா தான் இருக்கும். இந்த 2-3 படம் முடிச்சு வச்சுக்கேன். அதே மாதிரி மனசு இருக்கிறத கொட்ட முடியாது. அமீர் சார் சொன்ன மாதிரி யார் யார் எங்க இருந்துட்டு போராடணுமோ அவங்கவுங்க அங்க இருந்துட்டு போராடணும். பல விதமான போராட்டத்துக்கு வந்து பல விதமான ஒத்துழைப்பு தேவைப்படுது. பொருளாதார ரீதியான ஒத்துழைப்பு தேவைப்படுது. பாரதியார் மாதிரி கவிதை எழுதின ஒரு கவிஞர்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்படும். இயக்குநர்கள் தட்டி எழுப்புறது எனக்கு என்ன, முத்துக்குமார்லாம் இருந்திருந்தாருன்னா யோசிச்சு பாருங்க. முத்துக்குமார் இருந்து ஒரு 5 படம் பண்ணியிருந்தாருன்னா, 5 படம் பண்ணியிருந்தாருன்னா எப்படி இருந்துருக்கும்? அவசரப்பட்டு போயிட்டாரு. சரி, அந்த போனது வீண் போகல. வீண் போகலங்கிறது வந்து வெளிநாட்டில் இருக்கிற அடுத்த தலைமுறை வந்து ஒன்று சேர்த்தாரு முத்துக்குமார், வீண் போகலையே. அது மாதிரி நான் என்ன சொல்ல ஆசைன்னா, இந்த ஆவணப்படம் நான் பார்த்துட்டேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், தயவு செய்து இந்துக்கள் அவங்க வீட்டில் பகவத்கீதைக்கு பக்கத்தில் இந்த ஆவணப்படுத்து. கிறிஸ்தவர்கள் பைபிளுக்கு பக்கத்தில் இது வைங்க. இஸ்லாமியர்கள் குரானுக்கு பக்கத்தில் வைங்க. தந்தை பெரியாரின் வழி நடப்பவர்கள் பெரியார் காலஞ்சியத்துக்கு பக்கத்தில் இது வைங்க. கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் மார்க்சினுடைய அந்த நெடிய பயணத்தை பற்றிய வரலாற்று படத்துக்கு பக்கத்தில் இது வைங்க. இந்த படம் அந்த காலத்தில் பேரறிஞர் அண்ணா பேசினாரு, தமிழனுடைய வீட்டில் ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் பஞ்சாங்கம் இருக்குதோ இல்லையோ உலக வரைபடம் இருக்கணும் அப்படின்னாரு. அந்த உலக வரைபடம் வந்து அவர் எதை நினைச்சு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா தமிழும் அந்த உலக வரைபடத்தினுடைய நான் வீட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தமிழ் இளம் உருவாயிருக்குங்கிற நம்பிக்கையில் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் உருவாகும். என்னைக்குமே வந்து விடுதலை அப்படிங்கிறத ஒரு மனுஷனுடைய அத்தியாவசிய பயணமே விடுதலை தான். இன விடுதலையா இருந்தாலும் சரி, பண விடுதலையா இருந்தாலும் சரி, இன விடுதலை அப்படிங்கிறது அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட இனத்தின் விடுதலை, ஒடுக்கப்பட்ட தேசிய இனத்தின் விடுதலை, வஞ்சிக்கப்பட்ட தலித் இனத்தின் விடுதலை, அடிமைப்பட்டு கிடக்கும் பெண் இனத்தின் விடுதலை, பொருளாதார ரீதியாக அடிமைப்பட்டு கிடக்கும் பண விடுதலை. இந்த விடுதலை நோக்கி தான் உலகம் போயிட்டு இருக்கும்.
நிச்சயமா வந்து அந்த விடுதலை கிடைச்சே தீரும். நான் கேட்கிறேன், இந்த உலகம் உருவானப்போ இந்த உலகத்தின் மேல நாடுகள் இருந்ததா? நாடுகள்னு கிடையாது, உலகம் உருவானப்போ நாடுகள் இருந்ததா? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சில நாடுகள் உருவாயிருக்கும், சில காலகட்டத்தில் பல நாடுகள் சேர்ந்து ஒரு நாடா உருவாயிருக்கும். 527 குறுநில மன்னர்கள் ஆண்ட நாட்டை வந்து வெள்ளக்கார அடிமைப்படுத்தினப்போ வெள்ளக்காரன் துரத்திருக்கா? பிரிட்டிஷ் இந்தியா ஒன்று உருவாகலையா? பல நாடுகள் சேர்ந்து ஒரு நாடா உருவாது. அத்தியாவசியம் ஏற்படும் பொழுது புது நாடுகள் உருவாக வேண்டிய அவசியம் ஏற்படுது. யாருக்குமே வந்து துப்பாக்கி தூக்கிட்டு போறான்னு ஆசையாக இருக்காது, நிச்சயமா இருக்காதுங்க. அது ஒரு ரொம்ப கொடுமையான வாழ்க்கை. நம்ம சாயந்தரம் காலையில் எந்திரிச்சு வீட்டுக்கு போனோமா வந்தோமா, கல்யாணம் பண்ணோமா, குழந்தை குட்டிக்கு பார்த்தோமா, கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தோமா, சனி ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாச்சும் பீச்சுக்கு போனோமா, சினிமாவுக்கு போனோமா, வெளியில் எங்கேயாச்சும் சாப்பிட போனோமா, இப்படித்தான் ஒரு சராசரி மனுஷனுக்கு ஆசைப்படுவான். அவன் எந்த நேரம் வந்து நம்மளை யாரை சுட்டுருவானோ, உயிரை கையில் வச்சு ஒரு காற்றுக்குள்ள வாழணும்னு ஆசைப்பட மாட்டான். நான் போக மாட்டேங்க. இது அது என்ன நல்லா இருக்குமா அந்த வாழ்க்கை? திக்கு திக்கு திக்குன்ட்டு அந்த நிலைமைக்கு தள்ளப்படும் போது தான் அப்படி ஆளாகிறான். முடியாத பட்சத்தில் தான் அப்படி ஆளாக முடியும் போது அந்த முடியாத பட்சமே அவனுக்கு அந்த வெற்றியை தேடி கொடுத்துரும். நிச்சயமா அந்த வெற்றியை தேடி கொடுத்துரும். முத்துக்குமாரனுடைய தியாகம் வீண் போகாது என்று கூறி அவர் பெற்ற அந்த தாய் தந்தையர்களுக்கு, தந்தை அவர்களுக்கும் சகோதரி அவர்களுக்கும் அந்த குடும்பத்தாருக்கும், உங்க குடும்பத்தில் நான் ஒருத்தர் நினைக்கிறேன், எந்த நேரத்திலையும் என்ன வேணாலும் எந்த தொடர்பு கிடைக்கும். செல்போனை வந்து எடுத்து ஹலோ சத்யராஜ் பேசுன்னு சொல்ற ஆள் நான். இந்த ஹலோவை மட்டும் மாத்தி இப்போ தமிழ வணக்கம் சத்யராஜ் பேசுன்னு சொல்லி வந்து ரெண்டு மூணு வார்த்தை இங்கிலீஷ்ல சீமான் மூஞ்சி கண்ணுக்கு முன்னாடி எனக்கு அது டிம்பர் டிப்போ நல்லா டிம்பர் டிப்போ. அது மாதிரி சிரமப்பட்டு பேசுவேன் சீமான் கிட்ட போன்ல பேசுறது மட்டும் தொலைபேசி பாருங்க, தொலைபேசியில் பேசு. ஆவணப்படத்தில் பார்க்கும்போது முத்துக்குமார் அவர்களை பற்றி பேசும்போது சொல்றாங்க, அவர் தூய தமிழ்ல பேசல, எங்களுக்கு எல்லாம் சிரிப்பு வரும், இருந்தாலும் கூட அவர் தூய தமிழ்ல பேசுவாரு. எவ்வளவு ஒரு ஒரு கொள்கை பிடிப்போட வாழ்ந்திருக்காங்க அந்த ஆளு. என்ன ஒரு இப்படி ஒரு அற்புதமான ஒரு 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 தம்பி போயிட்டாரு. இருந்து சினிமாக்கு அதை சினிமாக்கு பண்ணிட்டாருன்னா அஞ்சு படத்துல வந்து அப்படியே உலகத்தையே புரட்டி போட்டுருப்பாங்க. இப்ப அந்த அந்த தம்பி முத்துக்குமார் விட்ட பணியை அதை விட சிறப்பாக என்னுடைய தம்பி அமீர் போன்றவர்கள் செய்ய முடியும், செய்ய முடியும். உலக சினிமாவே பருத்திகளை கலக்கிடலாமே சார். நீங்க மனசு நான் சொன்ன என்னைக்குமே வந்து ஒரு படைப்பு வந்து வசூல்ல தோல்வி அடையவே கூடாது, தோல்வி அடையவே கூடாது. ஊழி தங்கராஜ் அவர்கள் எனக்கு ஒரு கதை சொல்லியிருக்காங்க, அற்புதமான கதை. நான் சொன்ன வசூல் ரீதியா ஜெயிச்சு ஆகணுங்க, அதே சமயத்தில் அவார்டு வாங்கணும். என்ன நான் பல விஷயத்தில் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய பாடல் வரிகள் தான் எனக்கு ஞாபகம். சிரித்து வாழ வேண்டும்ங்கிற படத்தில் ஒரு பாடல் வரி வரும், ரசிகன் இல்லாத அழகும் கலையும் பெருமை கொள்ளாத மான் பாடுவேன். என்ன அருமையான வார்த்தை போறேன், ரசிகன் இல்லாத அழகும் கலைக்கும் என்ன பெருமை? பருத்திவீரன் 200 நாள் 300 நாள் ஓடி சர்வதேச அரங்கத்தில் போய் பரிசு வாங்கும் போது பெருமை, பெரும் அவார்டு மட்டும் வாங்கின யாருக்கு தெரியும்? ஸோ இந்த ரெண்டு தளத்திலையும் பயணம் செய்யக்கூடிய இயக்குநர்கள் இந்த தமிழ் சமுதாயத்தை வந்து எங்கேயோ கொண்டு போயில வெளிப்படைய வைக்கலாம். அமே சார் எந்த கமர்ஷியல் விஷயத்தையும் விட்டுறாது, குத்து பாட்டு ஒண்ணுக்கு பத்தாவீங்க இல்ல. நாம ஜெயிக்கணும், நம்ம சொல்ற விஷயம். அதைத்தான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பண்ணாரு.